Hi friends, this is Gayatri. Welcome to our channel. நம்ம ஊர்ல பெருசுங்க என்ன சொல்லுவாங்கனா சொட்டதலையா மாப்பிள்ள இருந்தா நல்ல பணக்காரனா வருவான்னு கிளப்பி விடுவாங்க. அத கேட்டே தான் நிறைய பொண்ணுங்க சொட்டையா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கறாங்க. இது ஓரளவுக்கு உண்மையா தாங்க இருக்கு. இதில இருந்து அப்டேட் ஆன பொண்ணுங்க இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கறாங்க. அது என்னன்னா நிறைய ஆண்கள் தனக்கு தானே உறவு வைக்கிறது சகஜமாயிட்டு இருக்கு. ரொம்ப சுமாரா இருக்கிற ஆண்கள் தான் இந்த வேலையை நிறைய பண்றாங்க. இப்போ உள்ள பொண்ணுங்க ரொம்ப விவரம் இந்த மாதிரி தனக்கு தானே உறவு வச்சுக்கிறவங்களை கண்டுபிடிச்சாங்க. காலங்காலமா கேள்விப்பட்ட ஒண்ணு இந்த ரேக இல்லாத ஆண்கள் அதிகமா இந்த பழக்கத்துல ஈடுபடுறதா பொண்ணுங்க நம்புறாங்க. படங்கள்ல கூட பத்துல ஒரு படத்துல இந்த மாதிரி சீன் வந்துரும். ஆனா எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. ஏன்னா அதிகமா உழைச்சா கூட ரேக போயிரும். சோ கஷ்டப்படுற ஆண்களை நம்ம டவுட் படக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது பொண்ணுங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிப்பாங்கன்னா ஆண்களுக்கு சீட்டு நல்லா ஒட்டி போய் சப்பட்டையா இருக்கும். வெளிநாட்டுல உள்ள ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. அங்குள்ள பசங்களுக்கு பொண்ணுங்க நட்பு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். சோ தனக்கு தானே உறவிக்கிற தேவை அதிகமா இருக்காது. அடுத்து மூணாவது கண்கள் நல்லா சிவந்து போயிருக்கும். அவன் தண்ணி பாட்டின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. தானே உற வைக்கிற பழக்கம் அந்த ஆணுக்கு அதிகமானதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நைட்டு ஃபுல்லா தொங்காம படத்தை பாக்குறது அப்படியே கிளம்பி ஆபீஸ் போறதுன்னு கண்ணு செவ்வாய்க்கிறாங்க. கண்ட படத்தை பார்த்துட்டு இந்த பழக்கத்தை அதிகப்படுத்தினா கண்கள் காட்டி கொடுத்துரும். முகத்துல அளவுக்கு அதிகமான பொறிகள் ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணுங்க இவனுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தனக்கு தானே உற வைக்கும் போது உடல்ல ஹீட்டுங்கிறது அதிகமாகும். அப்போ ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த பொறிகள் ஒரு பையனை ரொம்ப அழகா மாத்துது. இந்த மாதிரியான அப்பியரன்ஸ்க்கு பொண்ணுங்க நல்லா சைட் அடிப்பாங்க. பிரச்சனையே அந்த பொறி விகாரமா மாறுது. அளவுக்கு அதிகமான பழக்கம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி பிரதிபலிச்சிடும். அதுக்கப்புறம் பொண்ணுங்க மதிக்க மாட்டாங்க. கடைசியா சொட்ட விழுந்த ஆண்கள் சொட்ட இருந்தாலும் சந்திக்கலாம்.